கடந்த 5 மாத சிறையிருப்பை ஆண்டவர் மாற்றி இந்த 6வது மாதத்தில் ஊரடங்கை முடித்து ஒரு ஆராதனை செய்வதற்கு ஆண்டவர் வழி திறந்ததற்காக சந்தோஷமா கைத்தட்டி சந்தோஷமா கைத்தட்டி சந்தோஷமா கைத்தட்டி நன்றி சொல்லுங்கள், நன்றி சொல்லுங்கள். ஹல்லேலூயா, நன்றி 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 நன்றி. முதலாவது ஆண்டவர் ஜபத்தை கேட்டார், அதற்காக நல்ல சந்தோஷமா கைத்தட்டி. என் ஜபத்தை தள்ளாத தேவனுக்கு ஸ்தோத்திரம், என் ஜபத்தை தள்ளாத தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் ஜபத்தை கேட்டார், ஆண்டவர் ஜபத்தை கேட்டு அரசாங்கத்தின் கண்களில் தயவு கிடைக்க பண்ணினார். கைத்தட்டி நல்ல ஆண்டவருக்கு நல்ல கைத்தட்டி. ஓ ஹல்லேலூயா, தேங்க் யூ லார்ட். சந்தோஷமா சந்தோஷமா சந்தோஷமா. ஓரா ல கதர பஷந்தல ரபபா. கவனிங்க, அரசாங்கம் அனுமதி அளித்தாலும் அந்த எண்ணத்தை கொடுத்தவர் கர்த்தர். கைத்தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாமா? ஓ ஹல்லேலூயா. இதைத்தான் நாம் கேட்டோம், அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார் என்ற வசனத்தின்படி. உங்கள் ஜபங்களை கேட்ட கர்த்தருக்கு கைத்தட்டி. ஓ நம்முடைய ஜபங்களை கேட்ட ஆண்டவருக்கு கைத்தட்டி, நம்முடைய ஜபங்களை கேட்ட ஆண்டவருக்கு கைத்தட்டி. சந்தோஷமா மகிழ்ச்சியோட நல்ல கைத்தட்டி. ஆவியானவரே தோல்வியான நேரம் பயந்து நின்ற வேளை திகைத்து நின்ற போது என்னை தேடி வந்த கிருபை. கரங்களை தட்டலாமா நல்ல சத்தமா கத்தருக்கு? ஓ ரிஹலரதனமா, கைய தட்டி நல்ல சந்தோஷமா மகிழ்ச்சியோட உற்சாகமா கை தட்டி பாடலாம் சத்தமா. நன்றி அப்பா இயேசு ராஜா. ஓ ரதல பஷியல ரபபா, கைத்தட்டி சந்தோஷமா. இயேசுவே ஏற்ற நேரம் எனக்கு உதவி செய்த கிருபை, சோர்ந்து போன நேரம் என்னை தாங்கி கொண்ட கிருபை. ஏற்ற நேரம் எனக்கு உதவி செய்த கிருபை, சோர்ந்து போன நேரம் என்னை தாங்கி கொண்ட கிருபை. கிருபையே 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 தேவ கிருபையே, கிருபையே 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 தேவ கிருபையே. ஏற்ற நேரம் எனக்கு உதவி செய்த கிருபை, சோர்ந்து போன நேரம் என்னை தாங்கி கொண்ட கிருபை. ஏற்ற நேரம் எனக்கு உதவி செய்த கிருபை, சோர்ந்து போன நேரம் என்னை தாங்கி கொண்ட கிருபை. கிருபையே 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 தேவ கிருபை, கிருபையே 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 தேவ கிருபையே. தோல்வியான நேரம் பயந்து நின்ற வேளை திகைத்து நின்ற போது என்னை தேடி வந்த கிருபை. தோல்வியான நேரம் பயந்து நின்ற வேளை திகைத்து நின்ற போது என்னை தேடி வந்த கிருபை. நான் திகைத்து நின்ற போது கைதட்டி பாடுங்க, நான் கண்ணீர் விட்ட போது நான் அழுது நின்ற போது நஷ்டப்பட்ட போது தேடி வந்த கிருபை. நான் திகைத்து நின்ற போது தேடி வந்த கிருபை, நான் அழுது நின்ற போது அப்பா நான் கண்ணீர் விட்ட போது இயேசுவே. நஷ்டப்பட்ட போது நான் உடைக்கப்பட்ட போது நான் அழுது நின்ற போது நான் தலைக்கு நின்ற போது உடைந்து போன போது
நான் தனித்து நின்றபோது கிருபை கிருபையே 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 தேவ கிருபை கிருபையே 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 தேவ கிருபையே ஏற்ற நேரம் எனக்கு நேரம் என்னை தாங்கி கொண்ட கிருபை கிருபையே 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 தேவ கிருபை கிருபையே 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 தேவ கிருபையே கிருபையே ஓ ஷிஹலர ஹமரதலவ ரிபலரதனமோ இயேசுவே நன்றி அப்பா ஷகரல கதரவ ஹல்லேலூயா ஓ ரதலம ஷியலர பாபா ஓ பொங்கி வழியட்டு அவியானவரே நன்றி அப்பாலமாபாபாபாபா விடுதலைக்காய் ஸ்தோத்திரம் சுகத்துக்காய் ஸ்தோத்திரம் வேலனைக்காய் ஸ்தோத்திரம் ஒரு அக்கினி கற்புதம் செய்கிறவரே எங்களை ஆசீர்வதிக்கிறவரே எங்களை உயர்த்துகிறவரே லிஹரல கதூரபா ஷஹலரதனமசியாலரபா உம்மை மறவேனா உம்மை மறவேனா என் இயேசையா உம்மை மறவேனா என் தாழ்வினில் என்னை நினைத்தீரே என் இயேசையா உம்மை மறவேனா என் தாழ்வினில் என்னை நினைத்தீரே என் இயேசையா உம்மை மறவேனா என் தாழ்வினில் என்னை நினைத்தீரே என் இயேசையா நன்றி அப்பா என் இயேசையா உங்க சத்தம் கேட்கட்டும் என் இயேசையா என் வாழ்வில் நீ செய்த எண்ணில்லா நன்மைகள் ஆயிரம் பதினாயிரம் அதற்கு மேலையா என் வாழ்வில் நீ செய்த எண்ணில்லா நன்மைகள் ஆயிரம் பதினாயிரம் அதற்கு மேலையா ஆயிரம் பதினாயிரம் அதற்கு மேலையா ஆயிரம் பதினாயிரம் அதற்கு மேலையா கிருபையே 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 தேவ கிருபை கிருபையே 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 தேவ கிருபையே ஆபத்து காலத்தில் அரணான கோட்டையும் கண்மலையும் மீட்பரும் நீர்தானையா ஆபத்து காலத்தில் அரணான கோட்டையும் கண்மலையும் மீட்பரும் நீர்தானையா பாடுங்க ஆபத்து காலத்தில் அரணான கோட்டையும் கண்மலையும் மீட்பரும் நீங்க தானையா ஆபத்து காலத்தில் அரணான கோட்டையும் கண்மலையும் மீட்பரும் நீர்தானையா கண்மலையும் மீட்பரும் சொல்லுங்க பாடுங்க கண்மலையும் மீட்பரும் உங்க இருதயத்துல வரட்டும் கண்மலையும் மீட்பரும் பாடுங்க கண்மலையும் மீட்பரும் நீர்தானையா உம்மை மறவேனான் உம்மை மறவேனான் என் இயேசையா உம்மை மறவேனான் என் தாழ்வினில் ஓர் அபாலியான தரமா என் இயேசையா உம்மை மறவேனா தாழ்வினில் என்னை நினைத்தீரே என் இயேசையா உம்மை மறவேனா உங்களை மறக்க முடியாதப்பா உங்களை மறக்க முடியாது எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் எத்தனை நெருக்கங்கள் வந்தாலும் எத்தனை போராட்டங்கள் வந்தாலும் நீர் இல்லாத வாழ்க்கை இல்லை நீங்க இல்லாத வாழ்க்கை இல்லப்பா யோபுவை போல அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் தான் நம்பிக்கையாயிருப்பேன் என்ன யோபுவை போல ஐந்து மாதங்கள் எங்களை காத்தீங்களே வேலை இல்லை கையில வருமானம் இல்லை எத்தனையோ குறைகள் ஆனா எங்க வீட்டுல பட்டினி இல்லாம காத்தீங்களப்பா நடத்தினீங்களா ஆண்டவரே சம்பளம் தரல முதலாளி கைவிட்டாரு
சம்பளம் இல்ல, முதலாளி கைவிட்டார், வேலை இல்ல, வருமானம் இல்ல, வெளியே போக முடியல, உதவி கிடைக்கும் போய் எதிர்பார்த்து சில ஆட்கிட்ட கேட்கல, அதுக்கு வழி இல்ல. ஆனா எலியாவை போஷித்த தெய்வம், எலியாவை காகத்தை கொண்டு போஷித்த தெய்வம், எங்களை போஷித்தீரே, விசேஷமாய் ஊழியர்களாக எங்களை போஷித்தீரே, இந்த ஊழியத்துல அநேகருக்கு உதவி செய்ய கிருபை தந்தீரே. ரெண்டு கரங்களை உயர்த்தி எபினேசர் நீர்தான் ஐயா, இதுவரை உதவி நீரே. உங்களுக்கு ஆண்டவர் உதவி செய்திருந்தா அந்த ரெண்டு கையை அவருக்கு நேரா உயர்த்தி, இந்த ஏழைக்கு உதவி செய்தீங்களப்பா ஆண்டவரே, திக்கற்ற எனக்கு உதவி செய்தீங்களே, எந்த பக்கம் போக தெரியாம இருந்த எனக்கு உதவி செய்தீங்களே, எல்லாராலும் கைவிடப்பட்ட எனக்கு உதவி செய்தீங்களே. கரங்களை உயர்த்தி எபினேசர் நீர்தான் ஐயா. அவர் எபினேசர் மட்டுமா, பலவீன நேரங்களில் பலன் தந்தீரையா. கை தட்டுங்க, பலன் தந்தவருக்கு நல்ல கைய தட்டு. ஓஷி கமரலஹ துரலம ரியலவ. அவர் பலவீனத்தை மட்டும் நீக்கினாரா, தடைகளை மாற்றினார், தடைகளை நீக்கினார், தடைகளை நீக்கினார், தடைகளை நீக்கினார், தடைகளை நீக்கினார், தடைகளை நீக்கினார். ஹாலலூயா, ஹாலலூயா, ஹாலலூயா. Thank you Lord, thank you Lord. ரெண்டு கைய உயர்த்தி நல்ல சந்தோஷம் ஆண்டவருக்கு. ஓ ஹாலலூயா. கலங்கிடாதே, திகைத்திடாதே, கர்த்தர் கரம் நமக்கு உண்டு, பயந்திடாதே. ஐந்து மாதம் கூட இருந்தார், ஐந்து மாதம் நிழலை போல நம்ம பார்க்க முடியாத சூழ்நிலையில கர்த்தர் இருந்தார். வெளிச்சத்துல நிழலை பார்க்கலாம், நீங்க இருட்டுல நிழலை பார்க்க முடியாது. நமக்கு அஞ்சு மாதம் இருட்டு, நிழலை பார்க்க முடியாட்டாலும் நிழல் அங்கதான் இருக்குது. வெளிச்சத்துல நிழலை பார்க்கலாம். நமக்கு எல்லாம் நல்லபடியா நடக்கும் போது நிழல் எப்படி இருக்கிறதோ அதை போல காரியங்கள் நன்றாய் நடக்கும் போது என் கர்த்தர் என்னோடு இருக்கிறார் என்று துதித்தோம், ஆராதித்தோம். ஆனா ஒரு இருட்டு ரூமுக்குள்ள போனீங்கன்னா உங்க நிழலை நீங்களே பார்க்க முடியாது. ஆனாலும் நிழல் இல்லை என்று அர்த்தம் அல்ல, அந்த இருட்டிலையும் கர்த்தருடைய நிழல் அங்கே இருப்பது போல ஐந்து மாத நிழல்ல கர்த்தர் நம்மோடு இருந்தார். Thank you Lord, hallelujah. Kalangidade digai thidade kattar karam alla thai kai thadi or sarana paada pogurom. Kalangidade digai thidade கர்த்தர் கரம் உனக்கு உண்டு, பயந்திடாதே. எத்தனை பேருக்கு தெரியும் கர்த்தருடைய கரம் என்னோட இருக்கிறது? கை தட்டி நல்ல சத்தமா, கலங்கிடாதே, திகைத்திடாதே, கர்த்தர் கரம் உனக்கு உண்டு, பயந்திடாதே. கலங்கிடாதே, திகைத்திடாதே, கர்த்தர் கரம் உனக்கு உண்டு, பயந்திடாதே. பரப்பிடுத்து உன்னை என்றும் நடத்திடுவார், கண்மணி போல் உன்னை என்றும் காத்திடுவார், கரப்பிடுத்து உன்னை என்றும் நடத்திடுவார், கண்மணி போல் நம்மை என்றும் காத்திடுவார். கலங்கிடேனே, திகைத்திடேனே, கர்த்தர் கரம் எனக்கு உண்டு, பயந்திடேனே. ஓஹோ, கலங்கிடேனே, திகைத்திடேனே, கர்த்தர் கரம் எனக்கு உண்டு, பயந்திடேனே. ஆறுகளை நான் கடந்தாலும் அவைகள் என்றும் என் மீது புரள்வதில்லை, ஆறுகளை நான் கடந்தாலும் அவைகள் என்றும் என் மீது புரள்வதில்லை, ஆறுகளை நீ கடந்தாலும்
அவைகள் என்று உன் மீது புரள்வதில்லை. அக்கினியில் நீ குளை இருந்தது போல ஆண்டவரே சுமார் 5லிருந்து 6 மாதங்கள் வேலைக்குள் இருந்தது போல ஒரு சிறையிருப்புக்குள்ளே இருந்தோம். எங்கும் போக முடியவில்லை, எதையும் செய்ய முடியவில்லை நிலையில் இருந்தோம். ஆனாலும் தேவன் எங்களை நினைத்தீரே, எங்களை நினைத்தீரே. ஜலம் பூமியின் மேல் 150 நாள் மிகவும் பிரவாகித்துக் கொண்டிருந்தது. 150 நாள், ஆல்மோஸ்ட் ஒரு 5 மாசம் ஜலம் அப்படியே பிரவாகித்துக் கொண்டிருந்தது. அந்த பேழைக்குள்ள இருந்த அந்த நோவா எங்கேயும் போக முடியாம தனிமைப்படுத்தப்பட்டவனாக எங்கும் போக முடியாம இருந்தான். ஆனால் 5 மாதங்கள் அந்த பேழைக்குள் இருந்த நோவாவை வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் நினைத்தார். கை தட்டலாமா? கர்த்தர் நினைத்தார், ஆண்டவர் நினைத்தார். 8 ஆதியாகமும் 1 வசனத்துல தேவன் நோவாவையும் அவனுடனே பேழையில் இருந்த சகல காட்டு மிருகங்களையும் சகல நாட்டு மிருகங்களை நினைத்தார். நம்முடைய தேவன் மனிதனை மட்டும் அவர் பராமரிக்கிறவல்ல, மிருக ஜீவன்களை பராமரிக்கிறவர். உங்களுடைய ஆடு, உங்களுடைய மாடு, உங்களுடைய கோழி, உங்க வீட்டில் இருக்கிற மிருக ஜீவன்கள், அவைகளை கர்த்தர் பராமரிக்கிறார். உங்கள் வீட்டை பாதுகாக்கிறார். உங்கள் வயலை கர்த்தர் நினைக்கிறார். உங்கள் மிருக ஜீவன்களை நினைக்கிறார். உங்க பிள்ளைகளை நினைக்கிறார். உங்க பேர பிள்ளைகளை நினைக்கிறார். வயதானோர் நினைக்கிறார். நோவாவையும் அவன் வீட்டாரையும் நினைத்த கர்த்தர் மிருக ஜீவன்களை நினைத்தார். உங்களுடைய எல்லாமே கர்த்தர் பார்க்கிறார். எல்லாவற்றின் மேலும் அவருக்கு அக்கறை உண்டு. கை தட்டி நன்றி சொல்லுங்க. ஹல்லேலூயா. சுமார் 150 நாள் ஜலம் பிரவாகித்துக் கொண்டிருந்தது. நம்முடைய வாழ்க்கையில சுமார் 5 மாதங்கள் பேழையை விட்டு நோவா வெளியே வர முடியாதது போல, வீட்டை விட்டு வர முடியாத நிலையில் நாம் காணப்பட்டோம். ஆண்டவர் அந்த நிலையை மாற்றினார். சந்தோஷம் இருந்தா கை தட்டி நன்றி சொல்லி, இதை மாற்றினீரே நன்றி, இதை செய்தீரே நன்றி. ஐயா, நோவாவை நினைத்தவர் எங்களை நினைத்தீரே, நோவாவை நினைத்தவர் எங்களை நினைத்தீரே, நோவாவை நினைத்தவர் எங்களை நினைத்தீங்களே. உம்மை நம்பும் மனிதருக்கு நீர் செய்யும் நன்மை பெரிதானது. உம்மை நம்பும் மனிதருக்கு நீர் செய்யும் நன்மை பெரிதானது. உம்மை நம்பும் அனைவருக்கும் நீர் கேடகமாயிருக்கிறீர். உம்மை நம்பும் அனைவருக்கும் நீர் கேடகமாய் இருக்கிறீர். அப்பா நன்றி. அப்பா ஐயா, இந்த நாள்ல நன்றி என்று சொல்றதை தவிர வேற ஒன்றும் எங்களுக்கு தெரியலப்பா. நன்றி நன்றி நன்றி. இந்த ஆயுசு நாட்கள் போதாதப்பா. உமக்கு நன்றி சொல்ல இந்த ஜீவன் போதாது. எவ்வளவு நெருக்கம், எவ்வளவு கஷ்டம், யாரிடமும் சொல்ல முடியல, வெளியே போக முடியல. ஒரு வியாதி போல வந்தாலும் மருத்துவமனைக்கு போக முடியல, வெளியே போனா பயம், வீட்டுக்குள்ள இருந்தா கவலை. வெளியில வேலைக்கு போக முடியல, வீட்டுக்குள்ள சாப்பாடு, பண நெருக்கடி, பல கஷ்டங்கள். ஆனால் எங்கள் ஜீவனை ஆண்டவர் அருமையாக எண்ணி எங்களை பாதுகாத்து, படித்தவர்கள், பட்டதாரிகள், அதிகாரிகள், அரசியல்வாதிகள், புகழ் பெற்றவர்கள், கோடீஸ்வரர்கள், எவருமே இந்த வாதைக்கு தப்ப முடியவில்லை. ஆனால் எங்களை பாதுகாத்தீங்களே, எங்களுக்கு உதவி செய்தீங்களே, எங்களை கண்ணின் பணி போல காத்தீங்களே. நோவாவை நினைத்த தெய்வம் எங்களை பாதுகாத்தீரே, நன்றி அப்பா. எங்களை பாதுகாத்தீங்களே, நன்றி. எவ்வளவு நன்றி சொன்னாலும் போதாதப்பா, எவ்வளவு நன்றி சொன்னாலும் போதாது. 10, 100, 1000 போதாது. எங்க ஜீவன் போகிற வரைக்கும், எங்க ஜீவன் போகிற வரைக்கும் நாங்கள் நன்றி சொல்லிக்கொண்டே இருக்கலாம், நன்றி சொல்லிக்கொண்டே இருக்கலாம், நன்றி சொல்லிக்கொண்டே இருக்கலாம். 5 மாதங்கள் நோவா பேழைக்குள் இருந்தா, பேழைக்குள்ள வெளியே கம்ப்ளீட்டா போக முடியல. பேழையின் கதவை கர்த்தர் பூட்டினார். நமக்கு அதை விட பரவாயில்ல, வீட்டை விட்டு வெளியே போனோம், கடைக்கு போனோம், பல இடங்களுக்கு போனோம். ஒரு பெரிய அழிவிலிருந்து 150 நாட்கள் பேழையை விட்டு நோவா எங்குமே போக முடியல, எதையும் பார்க்க முடியல. தண்ணீர் மேலே தான் பேழை இருந்தது. ஆனால் ஒன்று சொல்லுகிறேன், பேழை என்பது சபைக்கு அடையாளம்.
நீங்க சபையில இருந்தா எந்த நெருக்கடியானாலும் கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார். நீங்க கர்த்தருடைய பிள்ளையா இருந்தால், நீங்க விசுவாசியா இருந்தா உங்களை ஆண்டவர் கைவிடவே மாட்டார். எந்த நெருக்கத்திலும் உங்களை நினைக்கிற ஒரு தெய்வம் உண்டு. தேங்க்யூ லோ. கடைசியா ஒரு முறை ரெண்டு கைகளை நல்ல தலைக்கு மேல உயர்த்தி, நன்றி தகப்பனே நன்மை செய்தீரே. அப்படியே கைய உயர்த்தி, உழைக்கும் கரங்களை தந்தீரையா. அந்த கை மட்டும் இல்லடா, எவ்வளவு கஷ்டம். அப்படியே கண்ணை தொட்டு, பார்க்கும் கண்களை தந்தீரையா. அப்படியே வாயில கைய வச்சு, பாடும் பேசும் உதடுகள் தந்தீரையா. கைய உயர்த்தி, உழைக்கும் கரங்களை தந்தீரையா. அப்படியே கொஞ்சம் குனிஞ்சு காலை தொட்டு, ஓடும் கால்களை தந்தீர். கால முழங்கால தொட்டு, முழங்கால தொட்டு, இந்த கால்களை தந்ததுக்காய் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஓ ஹல்லேலூயா. ஓ உங்க காலை தொட்டு, இயேசுவின் நாமத்துல ஓடும் கால்களை தந்தீரையா. நன்றி கரங்களை உயர்த்தி, தகப்பனே நன்மை செய்தீரே. ஒரு பலத்த கைத்தல் ஆண்டு கொடுக்கலாமா? நல்ல கைத்தட்டலாமா? தேங்க்யூலோ. கடைசியா ஒரு முறை ரெண்டு கைய உயர்த்தி, உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டலை. சொல்லுங்க, ஒரு கையை இதயத்துல வச்சு, அடுத்த கையை உயர்த்தி, நான் வெட்கப்பட்டு போகவில்லை, நாங்கள் வெட்கப்பட்டு போகவில்லை. அன்புள்ள பிதாவே, அணைந்து போகாமல் எரிந்து கொண்டே இருக்க எங்க வாழ்க்கையை காத்துக்கொள்ள உதவி செய்யுங்க. உங்க பிள்ளைகளை பலப்படுத்தி ஆசீர்வதிங்க. ஐயா, இந்த கொரோனாவால ஒரு மரணம் கூட எங்க சபையில இல்ல. கையை தட்டி நல்ல நன்றி சொல்லலாமா? ஒரு மரணம் கூட இல்லப்பா. நன்றி அப்பா. நல்ல கைத்தடி சொல்லுங்க. ஒருவேளை சின்ன சின்ன அறிகுறிகள் தெரிந்திருக்கலாம், அதை கூட கர்த்தர் லேசாய் மாற்றினார். கைத்தட்டலாம் ஆண்டவருக்கு. ஒரு மருத்துவமனையில போய் அட்மிட் ஆகாம தேவன் சுகம் பெறனோடு பாதுகாத்தார். வீட்டுக்குள்ளேயே கர்த்தர் நம்மோடு இருந்து வழி நடத்தினார். கைத்தட்டலாம் ஆண்டவருக்கு. நன்றி ஆண்டவரே. சொல்லுங்க, ஆண்டவரை பார்த்து இறுதி மூச்சு வரை நன்றியா இருப்பப்பா. லட்சக்கணக்கில் மக்கள் இறந்திருக்கான். இந்த கொரோனாவுடைய பாதிப்பு 2.5 கோடியை தாண்டி இருக்கு. 2.5 கோடி, 25 மில்லியன், 2.5 கோடியை தாண்டி இருக்கு. இதில் எத்தனையோ லட்சங்கள் மரணம். ஆண்டவர் நம்முடைய தேசத்தையும் அதிக அளவு மரணம் இல்லாமல் காத்தார். அதுவும் சபைகளை காத்தார், ஊழியர்களை பாதுகாத்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு மதுராந்தகம் பகுதியில் தினந்தோறும் இந்த 196 கிராமங்களுக்காய் ஜெபிக்கிற நம்ம ஜபத்தையும் கேட்டு, இந்த பகுதிகளில் ஒருவருக்கும் இந்த கொரோனா தொற்று இல்லாம விசுவாசிகளை சுகம்பலனோடு கர்த்தர் பாதுகாத்தார். நன்றி 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 நன்றி. உமக்கே மகிமை, உமக்கே கனம், உமக்கே ஸ்தோத்திரங்கள். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே, ஆமென். உட்காரலாம். ஒரு நிமிஷம் எழுந்து நின்று ஒரு வேத வசனத்தை வாசிக்க போகிறோம். 1 ராஜாக்கள் வாக்குத்தத்த வசனத்தை மட்டும் வாசிக்க போகிறோம். 1 ராஜாக்கள் 11 அதிகாரம், 1 Kings chapter 11. 1 ராஜாக்கள் 11 அதிகாரம், 1 ராஜாக்கள் 11 அதிகாரம், 39வது வசனம். 1 Kings chapter 11 verse 39. 1 Kings 11:39. 1 Rajakkal 11:39. எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? ரெடி, 1 2 3. இப்படி நான் இந்த காரியத்து நிமித்தம் தாவீதின் சந்ததியை சிறுமைப்படுத்துவேன், ஆகிலும் என்னாலும் அப்படி இராது என்று சொன்னான். இன்னொரு முறை, இப்படி நான் இந்த காரியத்து நிமித்தம் தாவீதின் சந்ததியை சிறுமைப்படுத்துவேன், ஆகிலும் என்னாலும் அப்படி இராது என்று சொன்னான். இன்னும் ஒரு முறை வாசிங்க. இப்படி நான் இந்த காரியத்து நிமித்தம் தாவீதின் சந்ததியை சிறுமைப்படுத்துவேன், ஆகிலும்
என்னாலும் அப்படி இராது என்று அகியா என்கிற ஒரு தீர்க்கதரிசி கர்த்தர் சொன்னதை சொன்னான். அகியா என்கிற ஒரு தீர்க்கதரிசி சாலமோனுடைய ஊழியக்காரனான வேலைக்காரனான பிந்தின காலத்தில் ராஜாவான் அவனுக்கு சொல்லுகிறான். அகியா என்கிற ஒரு தீர்க்கதரிசி சாலமோனின் ஊழியக்காரனான யெரொபெயாம் என்கிற ஒருவனுக்கு சொல்லுகிறான், நான் தாவீதின் குடும்பத்தை சிறுமைப்படுத்துவேன். அல்ல கவனிங்க, தாவீதின் குடும்பத்தை நான் சிறுமைப்படுத்துவேன், ஆனாலும் ஆகிலும் என்னாலும் அப்படி இருக்காது. ஒரு அல்லேலூயா சொல்லாமா? நான் கஷ்டப்படுத்துவேங்கிறாரு. ஏன் எப்படி என்பதை நாம் பார்க்க போகிறோம். ஆண்டவரே, இந்த வசனத்துக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த வசனத்தில் கையை வச்சு சொல்லுங்க, ஆகிலும் என்னாலும் அப்படி இராது. என்ன அர்த்தம்? இந்த கஷ்டம் அப்படியே தொடராது, இந்த வேதனை அப்படியே தொடராது, உங்க நெருக்கம் அப்படியே தொடராது. கொஞ்ச நாள் கஷ்டம் இருக்கலாம், நான் உங்களை கஷ்டப்படுத்தினேன், ஆனாலும் என்னாலும் அது அப்படி இருக்கவே இருக்காது. ஒரு விடுதலை வரும், ஒரு நம்பிக்கை உண்டாகும், ஒரு விளக்கை நான் கொளுத்துவேன், உனக்கு ஒரு வெளிச்சம் உதிக்கும். என்னாலும் அப்படி இருக்காது. இன்றைக்கு நீங்கள் கடந்து போகிற கண்ணீரின் பாதை, இன்றைக்கு கடந்து போகிற வருத்தத்தின் பாதைகள், இன்றைக்கு நாம் கடந்து வந்த நெருக்கத்தின் நாட்கள், என்னாலும் அப்படி இருக்கவே இருக்காது. ஒரு மாற்றம் வரும், ஒரு விடுதலை வரும். அது வருகிறது என்பதற்கு அடையாளமாகத்தான் இன்றைக்கு கர்த்தர் நம்மை தேவனுடைய ஆலயத்துக்கு கொண்டு வந்திருக்கிறார். நன்றியப்பா, உமக்கு நன்றி. இந்த ஆராதனையை பார்க்கிறவர்கள், ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஐயா, இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற யாராயிருந்தாலும் என் வாழ்க்கையில் இப்படித்தான் இருக்குமா, இப்படித்தான் இருக்குமா, இப்படித்தான் என் வாழ்க்கை இருக்குமா, என்றைக்கு தான் என் கஷ்டம் தீரும், இதே தனிமை வாழ்க்கை தானா, இதே கண்ணீரின் வாழ்க்கை தானா, இதே துக்கத்தின் வாழ்க்கை தானா, இதே உடைந்து போன வாழ்க்கை தானா, என் வாழ்க்கையில் நம்பிக்கை இல்லாத நிலையில் இருக்கிறேனே இதே நிலைதானா, வருமானம் குறைவாக இருக்கிறதே இதே நிலைதானா, என்றைக்கு என் தலை நிமிரும், என்றைக்கு என் குடும்பம் உயர்த்தப்படும், என்றைக்கு ஒரு அற்புதம் நடக்கும், என்றைக்கு ஒரு ஆசீர்வாதம் வரும் என்று ஓ எதிர்பார்த்து ஒரு மாற்றம் வருமா, அல்லது இதே நிலைதானா, இதுதானா என் நிலை, இதுதானா என் வாழ்க்கை, இதுதானா எதிர்காலம் என்று நினைக்கிற யாராயிருந்தாலும் இயேசுவின் நாமத்தில் கர்த்தருடைய ஆவியானவர் உனக்கு சொல்லுகிறார், மகனே, உனக்கு சொல்லுகிறார், மகளே, உனக்கு ஒரு சிறுமைப்படுத்தின நாட்கள் வருகிறது. கர்த்தர் உன்னை அனுமதித்த உன் வாழ்க்கையில ஒரு சிறுமைப்பட்ட நாட்களை கர்த்தர் அனுமதித்தார், ஆகிலும் என்னாலும் அப்படி இருக்காது. அப்படி இருக்காது. தொடர்ந்த சுகவீனம் இருக்காது, தொடர்ந்த வியாதி இருக்காது, தொடர்ந்த போராட்டம் இருக்காது, தொடர்ந்து நீ சிறுமைப்படுத்தப்பட்ட வாழ்க்கை இருக்காது. ஒரு மகிழ்ச்சியின் நாட்களை கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்கிறார். விசுவாசித்தால் கைத்தட்டுங்கள். ஆண்டவருக்கு நல்லவர், கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஹல்லேலூயா, க்ளோரி டு காட், ஆமென். உட்காரலாம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வேத வசனத்தை சுருக்கமாய் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். நீண்ட ஆராதனைகள் நடத்தி பழகிவிட்டோம், சுருக்கமாய் நடத்த வேண்டிய சூழ்நிலைக்கு வந்திருக்கிறோம். ஒரு 1.5 மணி நேரம் ஆராதனை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அடுத்த ஆராதனைக்கு மக்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். ஸோ இந்த நாள் 5 மாதங்கள் பொறுத்து ஆராதிக்க ஆண்டவர் நமக்கு வாய்ப்பு கொடுத்திருக்கிறாரே என்று எல்லாருமே வாஞ்சையோடு இன்றைக்கு சபைக்கு வர விரும்பும் என்பதனால 4 ஆராதனைகள் இன்றைக்கு ஏற்பாடு செய்திருக்கிறோம். 1 இருப்பதனால கர்த்தர் நல்லவர். இந்த நாள் முழுந்து தேவனுடைய பிரசன்னம் நம்மை ஆட்கொள்வதாக. 1 11 அதிகாரத்தில் சாலமோனுடைய வீழ்ச்சி, த டிக்ளைன் ஆஃப் சாலமோன்ஸ் கிங்டம். சாலமோனுடைய வாழ்க்கை, சாலமோனுடைய ஜீவியம் தேவனை விட்டு பின்வாங்கி பாவமான வழியில் போனபோது ஆண்டவர் அவனை கைவிட்டார் என்று வாசிக்கிறோம். ஒரு முட்டாளான ஞானி, a foolish wise man, ஒரு முட்டாளான ஞானி, ரொம்ப ஞானி ஆனால் முட்டாள், மிகுந்த ஞானி ஆனால் ஒரு முட்டாளாய் மாறிப்போன ஒரு பேதையாய், ஹி பிகேம் அ ஃபூல் த பைபிள் சேஸ், மதியீனமாய் மாறிப்போனான். அப்படிப்பட்ட சாலமோனுடைய வாழ்க்கை முடியும் போது ஆண்டவர் எச்சரித்தார், கேட்கல. சாலமோன் எவ்வளவு ஆண்டவரை அதிகமாய் நேசித்தாரோ அதற்கு எதிர்ப்பதமாக வாழ்க்கை மாறினது. இன்னொருத்தர் உட்கார்த்தோம், தயவாக யாரும் அது நடுவில் யாரும் உட்காராதீங்க. தேங்க்யூ.
சாலமோன் ஆண்டவருடைய எச்சரிப்பை கேட்கவில்லை. எவ்வளவு ஆண்டவர் நேசித்தாரோ அதுக்கு ஆப்போசிட்டா வாழ்க்கை மாறி கடைசியில் ஆண்டவர் எச்சரித்தார், ஊழியக்காரர்களை கொண்டு எச்சரித்தார், பிரச்சனைகளை அனுமதித்தார், போராட்டங்களை அனுமதித்தார். கடைசியில் சாலமோனுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் சாலமோன்ட்டே சொல்லிட்டார், என் தாசனாகிய தாவீது நிமித்தம் என்று சொல்லி இந்த அதிகாரம் முழுவதும் தாவீதை ஆண்டவர் மேன்மைப்படுத்துகிறார். ஸோ என்னாச்சு, நான் தாவீதுக்கு வாக்கு பண்ணியிருக்கிறேன், அதனால் நான் என் தாசனாகிய தாவீது நிமித்தம் உன்னை நான் கொஞ்சம் காப்பாற்றுவேன். உனக்கு பிரச்சனை வரும், போராட்டம் வரும், ஆனால் உன்னை முற்றிலும் கைவிட மாட்டேன், காரணம் தாவீது நிமித்தம், ஒன்னால் அல்ல தாவீது நிமித்தம் என்று சொல்லி ஆண்டவர் சாலமோனுக்கு பிறகு நாடு ரெண்டாக போகிறதை நம்ம பார்க்குறோம். இங்கே தான் ஆரம்பிக்குது, த யுனைடட் கிங்டம் பிகம்ஸ் அ டிவைடட் கிங்டம். ஒன்றாயிருந்த ராஜ்யம், சவுல் 40 வருஷம், தாவீது 40 வருஷம், சாலமோன் 40 வருஷம், இவங்க மூன்று பேரும் ராஜாவாக இருக்கிற வரைக்கும் 120 வருடங்கள் நாடு ஒரே நாடாக இருந்தது. சாலமோனுக்கு பிறகு இஸ்ரவேல் ஜனங்கள் மொத்தம் 12 கோத்திரங்கள், 10 கோத்திரங்கள் ஒரு பக்கம் பிரிந்து அது வடதேசம், நார்தன் கிங்டம், வடக்கு ராஜ்யம் என்று மாறி அது இஸ்ரேல் என்று மாறிட்டு, அந்த இஸ்ரேலுக்கு ராஜாவாகத்தான் இந்த யெரோபெயாம் வருகிறான். அந்த யெரோபெயாமுக்கு தான் அகியா என்கிற தீர்க்கதரிசி சொன்ன ஒரு வார்த்தை தான் இது. சாலமோனுடைய பையன் ரெகோபெயாம், அவன் கையில் 2 கோத்திரங்கள், அது ஒரு சின்ன தேசம் அவன் கையில் வருகிறது, அதுவும் தாவீது நிமித்தமாக. ஆனால் அந்த வடதேசம் 10 கோத்திரங்களுக்கு ராஜாவாகிய யெரோபெயாமுக்கு இந்த அகியா என்கிற தீர்க்கதரிசி சொல்லும்போது அவன் புது சால்வையை போர்த்து கொண்டிருந்தான். 30வது வசனம், அகியா தான் போர்த்து கொண்டிருந்த புது சால்வையை பிடித்து அதை 12 துண்டாக கிழித்து போட்டு யெரோபெயாமை நோக்கி, 10 துண்டுகளை எடுத்துக்கொள், இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ நான் ராஜ்ய பாரத்தை சாலமோனுடைய கையிலிருந்து எடுத்து கிழித்து உனக்கு 10 கோத்திரங்களை கொடுப்பேன், ஆனாலும் என் தாசனாகிய தாவீதுக்காகவும் நான் இஸ்ரவேல் கோத்திரங்களிலெல்லாம் தெரிந்து கொண்ட எருசலேம் நகரத்துக்காகவும் 1 கோத்திரம் அவனுக்கு இருக்கும் என்று ஆண்டவர் சொன்னார். இப்படி நாடு ரெண்டாய் பிரிகிறது, கவனியுங்கள். த கிங்டம் பிகம்ஸ் டூ அண்ட் கிங்டம் இஸ் டிவைடட். நாடு பிரிந்தது, பெரும்பகுதி 10 கோத்திரங்கள் ஒரு பக்கம் போகிறார்கள், அது இஸ்ரேல் என்று அழைக்கப்படுகிறது. 2 கோத்திரங்கள் ஒரு பக்கம் வருகிறார்கள், அது யூதா என்று அழைக்கப்படுகிறது. இந்த யூதாவின் வழியில் 20 ராஜாக்கள் அரசாண்டார்கள், தாவீதின் மகன் எரோபயாமிலிருந்து. அங்கே தாவீதின் சாலமோனுடைய வேலைக்காரன், சாலமோனுடைய மகன், சாலமோனுடைய வேலைக்காரன். அங்கே 19 ராஜாக்கள் அரசாளுகிறார்கள் வடதேசத்தில், 19 பேரும் பொல்லாத ராஜாக்கள். இப்படி அந்த ஆட்சி மாறும்போது ஆண்டவர் ஒரு தீர்க்கதரிசி மூலமாய் எரோபயாம் என்ற சாலமோனுடைய ஊழியக்காரனுக்கு சொன்ன வார்த்தை தான், நான் தாவீதின் குடும்பத்தை சிறுமைப்படுத்துவேன், ஆனால் என்னாலும் அப்படி இருக்காது. கைவேத்தூர் அலையில் சொல்லுங்கள், ஜூலை 1 இப்படி நித்தமும் இருந்தது. அந்த 3 வார்த்தை தான் வாக்குத்தத்த வசனம், ஜூலை 1 இப்படி நித்தமும் இருந்தது. எப்படி இருந்தது, நித்தமும் என்ன இருந்தது, எப்படியெல்லாம் இருந்தது, அந்த மாதம் ஃபுல்லாக தியானித்தோம் இஸ்ரவேல் ஜனங்கள் வாழ்க்கையிலிருந்து. ஆகஸ்ட் 1 இஸ்ரவேலுக்கோ சமாதானம் உண்டு, 3 வார்த்தைகள் தான். இன்றைக்கு ஒரு 3 வார்த்தைகள் தான் இந்த வசனம் சொல்கிறது, ஆகிலும் என்னாலும் அப்படி இராது. தினந்தோறும் காலையில் எழுந்து கர்த்தர் சொல்லுகிற இந்த வார்த்தையை நீங்கள் டெய்லி சொல்லுங்கள். கவலையை பார்க்குறீங்களா, வேலை இல்லாத நிலைமையை பார்க்குறீங்களா, கஷ்டத்தை பார்க்குறீங்களா, போராட்டத்தை பார்க்குறீங்களா, இப்போ என் கண்ணுக்கு தெரியுதா, ஆகிலும் என்னாலும் இப்படி இருக்காது, என் கர்த்தர் எனக்கு ஒரு மாற்றத்தை தருவார், என் தேவன் மாற்றுவார், என் தேவன் மாற்றுவார், என் தேவன் மாற்றுவார் என்று விசுவாச அறிக்கை தினந்தோறும் பண்ணுங்கள். 11:39 1 ராஜாக்கள் 11:39 படி, இப்படி என்னாலும் இருக்காது. தலைவலிக்கும் போது கையை வச்சு, இப்படி என்னாலும் இருக்காது. ஜுரம் வருதா, இப்படி என்னாலும் இருக்காது. கொஞ்சம் சிறுமைப்படுத்தலாம், கொஞ்சம் ஆண்டவர் கஷ்டப்படுத்தலாம், ஆனாலும் கர்த்தர் எனக்கு இறங்குவார். உங்களுக்கு ஆண்டவர் இறங்குவார் என்பதைத்தான் இந்த வசனம் காண்பிக்கிறது. ஒரு அல்லையில் சொல்லலாமா, God is a God of mercy. அவர் இரக்கமுள்ள தெய்வம், அவர் இரக்கம் காண்பிக்கிறவர். என்னாலும் இப்படி இருக்காது, என்னால் இப்படி இருக்காது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. என்னோட கடந்த கால வாழ்க்கையை திரும்பி பார்க்கிறேன், சிறு பிள்ளையாக இருந்து வந்த அந்த கஷ்ட சூழ்நிலையிலெல்லாம் இப்படித்தான் வாழ்க்கையா என்று நினைத்த நாட்களெல்லாம் உண்டு.
அவமானப்பட்டு தலை குனிந்து நின்ற நாட்கள், பள்ளிக்கூடத்தில் படிக்கிற நாட்கள்ல, வேதாகம கல்லூரியில எல்லாம். ஆனால் ஆண்டவர் இந்த வசனம் அப்பெல்லாம் தெரியாது, இப்பொழுது படிக்கிற அளவுக்கு படிக்கல. ஆண்டவர் பாருங்க எவ்வளவு அற்புதமா எழுதியிருக்கிறாரு, ஆகிலும் என்னாலும் அப்படி இருக்காது. ஒரு அல்ல சொல்றீங்களா? மூன்று வார்த்தையில மிகப்பெரிய சத்தியத்தை கத்தர் வைத்திருக்கிறார். இப்படித்தான் இருக்குமா? நான் கூட நினைத்தேன், பலர் சொன்னதை பார்த்தா டிசம்பர் வரைக்கும் இந்த ஊரடங்கு இப்படித்தான் இருக்கும், ஆலயங்கள் திறக்கப்பட வாய்ப்பு இல்லை. இது பெரிய அற்புதம். சனிக்கிழமை வரைக்கும் ஒன்றுமே ஒரு அறிவிப்பும் வரல, வராது போல இருக்கே அப்படின்னு ஜோம் பண்ணி, ஆண்டவரே நாளைக்காவது வருமா அப்படின்னு யோசித்து திடீர்னு வந்துச்சு பாருங்க, 16 அறிவிப்பு, எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாதுன்ட்டு. கத்திரிக்கு எனக்கு உடனே ஆராதனை ஆரம்பிச்சலாம்னு நினச்சேன், ஆனால் இன்னும் திங்கட்கிழமை வரைக்கும் ஒரு நாள் இருக்குதேன்னு சொல்லி அவ்வளவு ஆவலாக இருந்தோம். ஆனால் அதுக்கு எப்படியோ பரவாயில்ல, நீங்கள் 10 பேர் ஆராதிக்கலான்னு சொன்னால் கூட ஆராதிக்க ஆண்டவர் வழி திறந்தாரே, அதற்காய் ஸ்தோத்திரம். அல்லையில சொல்லாமா? டாஸ்மார்க்கு போகிறவங்க சானிடைசர் போட்டு முகமூடி போட்டு பக்தியாக வாங்குங்கன்னு சொல்லும்போது தள்ளாடுகிற கேஸுக்கே இவ்வளோ ஒழுங்காக செய்ய தெரியும்னா, ஆண்டவருடைய பிள்ளைகள் நமக்கு ஒழுங்காக செய்ய தெரியாதா? அதை ஆண்டவர் புரிய வச்சு நமக்கு ஒரு ஆராதனை தந்திருக்கிற, கைத்தடி ஒரு அலையில் சொல்லுங்கள். அதனால் நமக்கு அந்த டிசிப்ளின் எல்லாம் ஒழுங்காக கடைபிடித்து செய்தால் நமக்கு ஒரு பிரச்சனை இல்லை. கர்த்தர் நல்லவர். இந்த ஆலயங்கள் திறக்கப்பட்டதுனால தேசத்தில் கொரோனா இல்லை என்கிற நாள் சீக்கிரத்தில் வரணும். அன்னைக்கு ஒரு பாஸ்டர் சொல்லிட்டு இருக்காரு டிவியில், கொரோனா அவன் வருவானா, கொரோனா அவன் வருவானா இனினார், அதை மாதிரி அவன் வருவானா? நீங்கள் பார்க்குறத பார்த்தா வரமாட்டான்னு சொல்லுங்களேன். சொல்கிறீங்க, எனக்கு ஒன்றும் தெரில, என்ன மாஸ்க் பண்ணுற வேலை நீங்கள் சொல்கிறீங்க தான், ஆனால் ஒன்றுமே கேட்கல. கொரோனா வருவானா? வரவே மாட்டான். நம்ம போனால் போவான், வராதனா வரமாட்டான். ஒரு அலையில் சொல்லுங்கள். ஆண்டவர் பெரிய காரியங்களை நமக்கு செய்திருக்கிறார். அதனால் கர்த்தர் நல்லவர், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் அவங்களுக்கு வாசித்து காண்பிக்கணும், எதனால் இப்படி இருக்காதுன்னு சொல்கிறார் ஆண்டவர். ஆகிலும் என்னாலும் அப்படி இராது. எதனால்? ஒரே ஒரு மனுஷனால், தாவீது. இந்த அதிகாரத்தில் வரக்கூடிய தாவீது தாவீது தாவீதுன்னு வரக்கூடிய இடத்தெல்லாம் சொல்கிறேன், அந்த தாவீதை மட்டும் வட்டம் போடுங்க. 10-11 தடவைக்கு மேலே இந்த தாவீது என்ற வார்த்தை வருகிறது. 11 1 Kings 11:4 வசனம், அதனால் அவனுடைய இருதயம் அவன் தகப்பனாகிய தாவீதின் இருதயத்தை போல. வட்டம் போடுங்க. 4 வசனம் தாவீது. 6 வசனம் சாலமோன் தன் தகப்பனாகிய தாவீதை போல. வட்டம் போடுங்க. 2 தாவீது. 3 அதே அதிகாரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், 12 வசனம், ஆகிலும் உன் தகப்பனாகிய தாவீது நிமித்தம். 13 வசனம், ஆனாலும் ராஜ்யம் முழுவதை நான் பிடுங்காமல் என் தாசனாகிய தாவீது நிமித்தம். அடுத்தது 15 வசனம், தாவீது திரும்ப, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நீங்கள் 24 வசனம், தாவீது அந்த பேர் வருது, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதன் பிறகு 27 வசனம், தாவீதுடைய நகரத்தின் இடிந்து போன. அதன் பிறகு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், 32 வசனம், ஆகிலும் என் தாசனாகிய தாவீதுக்காக. 33 வசனம், அவன் தகப்பனாகிய தாவீதை போல. 34 வசனம், நான் தெரிந்து கொண்டவனும் என் கற்பனைகளை என் கட்டளையில் கை கொண்டவனுமாகிய என் தாசனாகிய தாவீது நிமித்தம். ஒரு அருமையான வசனம், நான் தெரிந்து கொண்டவனும் என் கற்பனைகளையும் என் கட்டளைகளையும் கை கொண்டவனுமான என் தாசனாகிய தாவீது நிமித்தம். 36 வசனம், என் சமூகத்தில் என் தாசனாகிய தாவீதுக்கு என்னாலும் ஒரு விளக்கு இருக்கத்தக்கதாக. 38 வசனம், என் தாசனாகிய தாவீது செய்தது போல. வட்டம் போடுங்க தாவீது. அதற்கு அடுத்தது அதே வசனத்தில் திரும்பவும், நான் தாவீதுக்கு கட்டினது போல உனக்கும் நிலையான வீட்டை கட்டி. அதன் பிறகு 39 வசனம், இப்படி நான் இந்த காரியத்தை நிமித்தம் தாவீதின் சந்ததியை என்று வாசிக்கிறோம். எத்தனை தடவை வருது? எத்தனை தடவை? இதனால தான் நான் தாவீதின் சந்ததியை கைவிட மாட்டேங்கிறார். கைவிடுற அலையில் சொல்லுங்க, தாவீது நிமித்தம், தாவீது நிமித்தம், பிகாஸ் ஆஃப் டேவிட், பிகாஸ் ஆஃப் டேவிட், பிகாஸ் ஆஃப் டேவிட், தாவீது நிமித்தம் நான் அவன் சந்ததியை கைவிட மாட்டேன், என்னாலும் இப்படி இருக்காது. கொஞ்சம் கஷ்டப்படுத்துறேன் நீ சரியாகிறதற்காக, கொஞ்சம் உன்னை பாலிஷ் பண்றேன் நீ பிரகாசிப்பதற்காக, கொஞ்சம் நெருப்புல போடுறேன் உன்னை புடமிடுவதற்காக. கைவிட்டு ஒரு அலையில சொல்லாமா? ஆண்டவர்
எதற்காக இப்படி சிறுமைப்படுத்தினார் என்று நீங்க உபாகமத்தில் ஒரு வசனம் வாசிங்க. ஏன் இப்படி சிறுமைப்படுத்துறாராம், அது நன்மைக்கு தான் என்பதற்கான சொல்லுகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உண்டாவதாக ஐ திங்க் 8 நினைக்கிறேன், உபாகமம் 8:3 படிங்க. உபாகமம் 8:3, அவர் உன்னை சிறுமைப்படுத்தி, உபாகமம் 8:3, அவர் உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை பசியினால் வருத்தி. பாருங்க, ரெண்டு வார்த்தை வருது, உன்னை சிறுமைப்படுத்துறாரு, உன்னை பசியினால வருத்துறாரு, பசியும் அனுமதிக்கிறாரு, உன்னை சிறுமைப்படுத்துறாரு. சிறுமைப்படுத்தி பசியினால் வருத்தி, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்பதை உனக்கு உணர்த்தும்படி. நான் ஏன் இந்த சிறுமை அனுமதிச்சேன்னா, ஏன் இந்த கஷ்டத்தை அனுமதிச்சேன்னா, மனுஷன் இந்த அப்பத்தினால மட்டுமல்ல என்னால பிழைக்க முடியும், நான் பாதுகாக்கிறவர், என் பாதுகாப்புல வாழ முடியும் என்பதை உனக்கு உணர்த்துவதற்கு தான் உன்னை நான் சிறுமைப்படுத்தினேன். ஆனாலும் என்னாலும் இப்படி இருக்காது. கைத்தட்டி ஒரு அலையில சொல்லுங்க பார்க்கலாம். What a beautiful promise. But not forever. That's what in English. அப்படிதான் இருக்கு இங்கிலீஷ்ல. But not forever. இருக்கும், எல்லா நாளும் இருக்காது, ஒரு கொஞ்ச நாள் இருக்கும், ஆனால் நிரந்தரமா இருக்காது. உங்கள் தொல்லை நிரந்தரம் அல்ல. இவ்வளவுதான் ஆமீன். ஹல்லேலூயா. உங்களுடைய கஷ்டம் நிரந்தரம் அல்ல. ஹல்லேலூயா. எல்லாம் போயிடும், மாறிடும், எல்லாம் மாறுங்க, நம்புங்க. நான் 100 சொன்னாலும் மாறாது, நீங்க நம்புனா மாறும். போதும், சொல்லிட்டே போங்க. நம்புறேன், 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 நம்புறேன். என்னப்பா 1 கோயிலுக்கு போயிட்டு வரமா, நம்புறேன், நம்புறேங்கிற. ஆமாம், நம்புறேங்க, வசனம் சொல்லுது நம்புறேங்க. யார் சொன்னாலும் நம்ப மாட்டேன். ஜோசியம் சொன்னால் நம்ப மாட்டேன், ஜாதகம் சொன்னால் நம்ப மாட்டேன், மந்திரவாதி சொன்னால் நம்ப மாட்டேன், உலகத்தில் யார் சொன்னாலும் நம்ப மாட்டேன். என் கர்த்தர் சொன்னால் நான் நம்புவேன், என் கர்த்தர் சொன்னால் நடக்கும், என் கர்த்தர் சொன்னதை விசுவாசிக்கிறேன். ஐ பிலீவ் வாட் காட் சேஸ் அண்ட் ஐ பிலீவ் வாட் ஹீ சேஸ் இட் வில் ஹேப்பன். அவர் சொன்னா நடக்கும், அவர் சொன்னா நடக்கும், அதை நான் நம்புகிறேன். ஆகிலும் என்னாலும் அப்படி இராது. இந்த செய்தியினுடைய விரிவாக்க செய்தியை நம்ம வருகிற நாட்களில் கேட்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். இந்த வாக்குத்தத்த வசனத்துக்காக வலதுகையை உயர்த்தி, ஆண்டவரே என்னாலும் இப்படி இருக்காது, என்னாலும் இப்படி இருக்காது, என் கஷ்டம் எல்லா நாளும் இப்படி இருக்காதப்பா, என் போராட்டம் எல்லா நாளும் இப்படி இருக்காது, என்னுடைய அழுகை எல்லா நாளும் இப்படி இருக்காது, என்னுடைய வேதனை எல்லா நாளும் இருக்காது. எனக்கு உதவி செய்கிற, என்னை மாற்றுகிற, என் தேவை சந்திக்கிற என் ஆண்டவர் ஒருவர் எனக்கு இருக்கிறார். எனக்கு உதவிடும் எனது ஆண்டவர் என் பக்கம் இருக்கிறார். நம்புறவங்க வலது கையை உயர்த்தி, ஒரு கையை இதயத்தில் வைத்து, எனக்கு உதவிடும் எனது ஆண்டவர் என் பக்கம் உலக மனிதர்கள் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும்? இந்த பொல்லாத வாதை, கொள்ளை நோய், கொரோனா, உலக மனிதர்கள், உலக வாதைகள், பிசாசின் கிரியைகள், கொள்ளை நோய்கள் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும்? கைய உயர்த்தி, தோல்வி இல்லை எனக்கு, வெற்றி பவனி செல்வேன். 9 வெற்றியின் மாதம். கையை தட்டுங்க கர்த்தருக்கு, நல்ல கையை தட்டி. 9 வெற்றியின் மாதம், 9 ஜெயத்தின் மாதம், 9 மேன்மையின் மாதம். But not forever. Your situation will change. Oh, there is a change, there is a transformation coming to your life, my brother and sister. You believe my God is able to perform beyond your understanding. நீ வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாய் உனக்கு செய்கிறவர் உன் ஆண்டவர். நீ வெட்கப்பட்டு போக விடுவதில்லை, நீ தலை குனிய விடுவதில்லை. ஓ, இந்த காலை வேளையில உன்னை தலை நிமிர பண்ணுகிற தெய்வம் அவர்தான். நன்றியப்பா. ரெண்டு கரங்களை உயர்த்தி, ஹாலலூயா, ஹாலலூயா, ஹாலலூயா. ரெண்டு கரங்களை உயர்த்தி ஹாலலூயா. தகப்பனே, தந்தையே, தலை நிமிர செய்பவர் நீரே, கேடகம் நீரே, மகிமையும் நீரே,
தலை நிமிர செய்பவர் நீரே. தலையை நிமிர்த்தி ரெண்டு கையை உயர்த்தி, தலை நிமிர்ந்து ரெண்டு கையை உயர்த்தி, வானத்தை அண்ணாந்து பார்த்து ரெண்டு கையை உயர்த்தி, தலை நிமிர செய்பவர் நீரே. அப்படியே ஒரு கையை தலை மேல வச்சு, எனக்கு தலை குனிவு இல்லை சொல்லுங்க. எனக்கு தலை குனிவு இல்லை, நான் வெட்கப்பட்டு போவதில்லை. எனக்கு தலை குனிவு இல்லை, என் குடும்பத்துக்கு தலை குனிவு இல்லை. என் தலையை நிமிர பண்ணுகிற தெய்வம் எனக்கு ஒருவர் இருக்கிறார். அப்படியே நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். இந்த வாக்குத்தத்த வசனத்துக்காய் ஸ்தோத்திரம். எங்களுக்கு ஆண்டவரே நினத்தையும் கொழுப்பையும் உண்டது போல எங்களை இந்த காலை வேளையில திருப்தியாக்குனதற்காய் ஸ்தோத்திரம். ஆகிலும் என்னாலும் அப்படி இராது. இந்த ஆராதனையை பார்த்து கொண்டிருக்கிற, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, மாறுமா மாறுமா மாறுமா, மாற்றம் வருமா, என் கண்ணீர் நீங்குமா, என் கவலை மாறுமா, எனக்கு ஒரு அற்புதம் நடக்குமா, எந்த பக்கம் திரும்பினால் ஒரு வழி இல்லை நினைக்கிறீர்களோ, உங்களுக்கு ஒரு மாற்றத்தை கொடுக்கிற ஒருவர் உயிரோடு இருக்கிறார். உன் கண்கள் அவரை நோக்கி பார்க்குமானால், நீ அவரை நோக்கி பார்ப்பாயானால், உன்னை வெட்கப்பட்டு போகின்ற தேவன் விடுவதில்லை. இந்த மாதம் நிச்சயம் ஒரு மாற்றம் வரும். பெரிய காரியங்களை கர்த்தர் செய்ய போறதுக்காக ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இயேசுவி நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே. ஆமேன் ஆமேன் ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் ஆசீர்வாதம் பாதுகாப்பும் நாம் அனைவரோடும் தங்கி இருப்பதாக. ஆமேன். ரெண்டு கரங்கள் அப்படியே உயர்த்தி நன்றியோடு சொல்லலாம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன் ஆமேன். நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்.